வணக்கம் எல்லோருக்கும், என்னுடைய மாலை வணக்கம். ஒரு சின்ன கதைங்க கேட்கலாமா? ஒரு ஒரு வீட்டுக்கும் தேவைப்படுறான படுமான கதை. ஒரு ஊரில் ஒரு அப்பா, அம்மா, மகன் மூணு பேர் இருந்தாங்க. ஒரு அன்பான ஒரே மகன். சில சமயத்தில் அந்த பையனுக்கு என்ன ஆகும், கோபம் அதிகமாக வந்துடும். அப்பாவையும் அம்மாவையும் எதிர்த்து பேசுவான். எந்த சொல்லாம் பேசக்கூடாதோ அந்த சொற்களாலும் அப்பாவையும் அம்மாவையும் காயப்படுத்துவான். ரொம்ப மன உளைச்சல் ஆவாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒரு நாள் கூப்பிட்டு பேசினாங்க. அந்த பையன் திரும்ப திரும்பவும் இதையே செஞ்சிட்டு இருந்தான். கோவப்படும்போது அப்பாவையும் அம்மாவையும் சாந்தப்படுத்தும் போது என்ன மன்னிச்சுக்கோன்னு கேட்பான், சரிங்களா? ஆனால் கோவம் அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக ஆகும்போது தேவையில்லாத சொற்களை பேசுவான். இதை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா என்ன செஞ்சார், ஒரு கை நிறைய ஆணியெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு பின்னாடி அந்த ஆணியெல்லாம் அடிப்பா, உனக்கு கோபம் வரும்போது அந்த ஆணியெல்லாம் அடி, கோபம் தணிஞ்சவுடனே அந்த ஆணியை கழட்டிடு. இதே மாதிரியே மகன் செஞ்சிருந்தான். கோபம் வரும்போதெல்லாம் போயிட்டு ஆணி அடி அடி அடின்னு அவனுடைய கோபத்தை அவனுடைய காமிப்பான் அந்த ஆணி மேலே. கோபம் முடிஞ்ச பிறகு அந்த ஆணியை கழட்டிடுவான். இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. உடனே அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி கோவம் வரும்போதெல்லாம் ஆணி அடித்தேன், கோவம் முடிஞ்ச பிறகு அந்த ஆணியை கட்டிட்டான்ப்பா, என்னப்பா செய்யலாம்? உடனே இட்டுட்டு போய் காமிச்சாங்க. செஞ்சல்ல, ஆணி அடித்து கட்டிட்டேன். ஆனால் அங்கே இருக்க பொத்தல் அந்த சிவரனை ரணமாக்கியிருக்குல்ல. அப்படி தான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க மனசுலையும் நீ பண்ண அந்த வார்த்தை சாகர வரைக்கும் அப்படியே இருக்கும்ப்பா. அதனால தான் வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு, தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வரு. நீ கோவப்படும்போது சொல்கிற அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வந்துட்டுருக்கும், பார்க்கும்போதெல்லாம் தெரியும். அதனால் பறவையில் ரெண்டுன்னா இருக்குது, பிணம் தின்னும் கழுவும் இருக்குது, பழம் தின்னும் பறவை இருக்குது. நம்ம எந்த சொட்டில் பேசணுமோ அது தான், எது நமக்கு தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த மகன். அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியில் எப்படிலாம் பழகணும் அப்படின்னு அந்த மகனும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த குடும்பமும் சந்தோஷமாக ஆச்சு. ஸோ இந்த கதை ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு மகனுக்கும் தேவைப்படுறான கதைன்றனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த உலகத்தில் நிறைய